ஈடு செய்ய முடியாதது குரு உபதேசம். நமஸ்கரித்தார்கள் என்று இந்த இடத்தில் இல்லாமல் அர்ச்சித்தார்கள் என்றே உபனிஷத்தில் வார்த்தை போட்டிருக்கிறது. அப்போது அர்ச்சனை என்றால் நாமம் நாமமாக சொல்லி பூ போடுவது, குங்குமம் போடுவது என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சரிதான். ஆனால் பூஜையில் ஒரு அங்கமாக உள்ள இந்த ஒன்றுக்கு மாத்திரம் இல்லாமல் முழு பூஜையையுமே வழிபாடு என்பதையே கூட அர்ச்சித்தல் என்பது குறிக்கும். இங்கே ஆச்சாரிய பாஷ்யத்தில் அவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரின் பாதத்தில் புஷ்பாஞ்சலி செலுத்தி சிரசால் பாதத்தை தொட்டு நமஸ்கரித்ததாக விரித்து அர்த்தம் படியிருக்கிறார். இன்னும் கூட அழகாக விரித்து முன்னுரையாக ஒன்று சொல்கிறார். என்னவென்றால், குரு உபதேசத்தால் கிருதார்த்தர்களாகிவிட்ட அவர்கள் அப்படியென்றால் ஜீவிதத்தின் பரம பிரயோஜனத்தை அடைந்து விட்டவர்கள் என்று அர்த்தம். அப்படியான அவர்கள் இப்படிப்பட்ட வித்யோபதேசத்துக்கு என்ன பிரதி கைமாறு செய்ய முடியும் என்று பார்த்தார்களாம். ஒன்றுமே அகப்படவில்லையாம். சமுத்திரம் சூழ்ந்து பூமி பூராவையும் தட்சிணை கொடுத்தாலும் யோக்கியத்தை போதாத ஒருத்தனுக்கு உபதேசிக்கப்படாது என்று சாந்தோக்கியோபனிஷத் அதில் சொன்னார். இங்கேயோ யோக்கியதை உள்ள சிஷ்யர்களே வித்யோபதேசம் பெற்று கொண்ட பிறகு என்ன தட்சிணை கொடுத்தும் குருவுக்கு பிரதி செய்துவிட முடியாது என்று நினைத்தார்களாம். இப்படி சொல்லும் ஆச்சாரியால் தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்திலும் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதில் உள்ள பூர்ணமான செல்வங்களோடே குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கும் பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்கிறார். சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணையாக தரக்கூடியவனாய் இருந்தாலும் யோக்கியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்று சாந்தோக்கியத்தில் மது வித்யை உபதேசிக்கும் சொல்லியிருக்கிறார். பணத்துக்காக அறிவை விலை பேசாத குருவின் உசந்த லட்சணத்தை அது தெரிவிக்கிறது. அதே ஐடியாவை ஆச்சாரியால் உபதேச சாகஸ்ரீயில் சிஷ்ய லட்சணத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இங்கே பிரஷ்னோபனிஷத் பாஷ்யத்தில் அந்த மாதிரிதான் சிஷ்யால் குருவுக்கு என்ன பிரதி பண்ணினால்தான் போதுமானதாகும் என்று கேட்டதாக தம்முடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். அந்த ஆறு சிஷ்யால் என்ன பிரதியும் செய்ய முடியாது என்று முடிவு பண்ணித்தான் அப்புறம் ஏதாவது சிரித்து தேங்க்ஸ் கிவிங் தெரிவித்தாகணும் என்று புஷ்பாஞ்சலியாக கை நிறைய புஷ்பங்கள் எடுத்து அவர் பாதத்தில் போட்டு சிரசால் நமஸ்கரித்தார்களாம். ஆச்சாரியால் சொல்கிறார், மூல வாசகத்தில் அவசியத்திற்கு அதிகமாக கொஞ்சம் கூட கூட்டி பாஷ்யம் செய்யாதவர் நம்முடைய ஆச்சாரியால். அப்படிப்பட்டவரே மூலத்தில் அர்ச்சயந்த என்று வருகிற ஒரு சின்ன வார்த்தைக்கு இத்தனை நீளமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதிலிருந்து அவருக்கு எத்தனை குருபக்தி இருந்தது, ஜனங்கள் குருமாரிடத்தில் எப்படி மனசு ரொம்பி நன்றி விசுவாசத்துடன் பக்தி பண்ணணும் என்று சொல்லி கொடுப்பதில் அவருக்கு எவ்வளவு ஆர்வம் ஸ்ரத்தை இருந்தது என்று தெரிகிறது. அந்த ஆறு சிஷ்யால் பிரத்யக்ஷமாக தாங்கள் பார்த்த அந்த ஒரு ரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணும் போதே அவர் ஒருத்தரை மாத்திரம் நினைக்காமல் அத்தனை ரிஷிகளையுமே நினைத்து பரம ரிஷிகளுக்கு நமஸ்காரம், பரம ரிஷிகளுக்கு நமஸ்காரம் என்று சொன்னதாக உபனிஷத் முடிகிறது. ரெண்டு தடவை அப்படி சொல்லி இருப்பது மரியாதையை காட்டவே என்று ஆச்சாரியால் பாஷ்யம்.